மேரேஜ் பரிகாரம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம திருமணம் சீக்கிரமாக நடக்கணும்னா ஒரு சில பரிகாரங்கள் வந்து நான் சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை படி நீங்கள் எது பண்ணணுமோ அது பண்ணுங்க. ஃபஸ்ட்டு புன்னை வரதை சுற்றி வந்தால் விரைவில் நல்ல திருமணம் நல்ல வரன் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, புன்னை மரம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி ஒரு 9 தடவையோ இல்லை 11 தடவையோ வந்து சுற்றி அந்த மரத்தை வந்து வழிபடுங்க. நிச்சயமாக வந்து ஒரு நல்ல வரன் வந்து அமையும். அதே மாதிரி வேப்ப மரத்தடியில் வந்து பிள்ளையார் இருப்பார்ல, அந்த பிள்ளையாருக்கு வந்து மஞ்சள் தண்ணி அபிஷேகமும் பால் அபிஷேகமும் வந்து செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக மனதுக்கு பிடித்த வரன் வந்து அமையும். இது ஒன்று. கூடவே வந்து ஒரு நெய் தீபமும் வந்து ஏற்றணும். அப்புறம் அருகம்புல் வந்து வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு இந்த மாதிரி பண்ணுங்கள். அடுத்து துளசி கல்யாணம் செய்தால் விரைவில் நல்ல திருமணம் சீக்கிரமாக வந்து விரைவில் திருமணம் நடக்கணும் கூட வந்து சொல்லுவாங்க. அடுத்து ஒரு ஏழை பெண்ணுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு சாரியோ சுடிதாரோ மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு திருமணம் ஆக இருக்கும்ல அந்த பெண்ணுக்கு, ஏழை பெண்ணுக்கு நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா முடிஞ்ச அளவு வந்து தொகை கூட வந்து வச்சு வெத்தலைப்பா கூட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து திருமணம் வந்து நடக்கும். முக்கியமாக வந்து பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக மேரேஜ் ஆகணும்னு சொல்கிற பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பிளாக் கலர் ட்ரெஸ் வந்து கொஞ்சம் போடுறத அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து டார்க் ப்ளூவும் வந்து அவாய்ட் பண்ணணும். முடிஞ்சால் உங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் பிங்க் கலர், பேபி பிங்க், அப்புறம் எல்லோ, ஒயிட், லைட் க்ரீன்ஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணும். லைட் கலர்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் தவிர நல்லா பட்டை பட்டையாக வந்து யூஸ் பண்ணவே கூடாது. முடிந்த அளவு வந்து பிளாக் கலரை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். பிளாக் கலர் வந்து எப்பயுமே போடக்கூடாது தான் வந்து சொல்லுவாங்க, ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி வந்து பிளாக் கலர் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்து மேரேஜ் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னா அவங்க வந்து கண்டிப்பாக பிளாக் வந்து அவாய்ட் பண்ணணும். அடுத்த அரச மரத்துக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டே வாங்க. ஒரு 48 நாட்கள் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிட்டே வரும்போது நிச்சயமாக வந்து உங்களுக்கு இந்த திருமணம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நடக்கும். தண்ணி ஊற்றுறது 48 நாட்கள் வந்து தொடர்ந்து ஊற்றலாம். பட் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து கண்டிப்பாக ஊற்றக்கூடாது, அது அரச மரத்தை தொடவும் கூடாது. ஞாயிற்றுக்கிழமையில் வந்து தொட்டோன்னா இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணோன்னா தோஷம் உண்டாகணும் கூட வந்து சொல்லுவாங்க அரச மரத்தை தொட்டால். அதனால தான் வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து தண்ணீர் ஊற்ற வேணாம். மற்ற நாட்கள் வந்து 48 நாட்கள் வந்து தொடர்ந்து ஊற்றலாம். கேர்ள்ஸ் வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து அதை பண்ணக்கூடாது. அந்த டைமை விட்டுட்டு மற்ற எல்லா டேஸையும் வந்து கண்டினியூஸாக வந்து 48 டேஸ் வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாய்ஸும் வந்து தொடர்ந்து 48 டேஸ் வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னா சீக்கிரமாக வந்து நல்ல வரன் வந்து உங்களுக்கு அமையும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.